ஐக்கிய அரபு அமீரகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். அபுதாபியில் பணிபுரியும் ஊழியர்கள் விசாவிற்கான மருத்துவ ஸ்கிரீனிங் எடுக்க அலைச்சல் இல்லாமல் எளிதிலே முடிப்பதற்கு ஒரு புதிய திட்டத்தை அதிகாரிகள் அறிவித்துள்ளார்கள். புதியதாக தொடங்கப்பட்டுள்ள திட்டத்தின்படி அபுதாபியில் ஊழியர்கள் தங்களின் பணியிடங்களுக்கே வரும் புதிய மொபைல் விசா ஸ்கிரீனிங் கிளினிக் மூலம் மருத்துவ ஸ்கிரீனிங்கை செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அமீரகத்தின் மிகப்பெரிய ஹெல்த் கேர் நெட்வொர்க்கான அபுதாபி ஹெல்த் கேர் சர்வீஸான ஷேகா கூறுகையில், இந்த முயற்சியானது பெருநிறுவனங்களுக்கான விசா ஸ்கிரீனிங் சேவைகளுக்கான அணுகலை மேம்படுத்துவதற்கான தொடர்ச்சியான முயற்சிகளுக்கு ஏற்ப வருகிறது என்று கூறப்பட்டுள்ளது. இதுகுறித்து மேலும் கூறுகையில், புதிய மொபைல் விசா ஸ்கிரீனிங் கிளினிக்கை தொடங்குவதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இது தற்போது 12 நோய் தடுப்பு மையங்களில் கிடைக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. புதிய மொபைல் கிளினிக்கிலிருந்து பெரிய நிறுவனங்கள் பயனடையும் என்றும், இது ஊழியர்களுக்கு அவர்களின் பணியிடத்தில் விசா ஸ்கிரீனிங் சேவைகளை வழங்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. எனவே இது வேலையிலிருந்து விசாவிற்கான ஸ்கிரீனிங் மேற்கொள்ளும் நேரத்தை குறைக்கிறது. ஒவ்வொரு நிறுவனத்தின் தேவைக்கும் ஏற்ப நாங்கள் மொபைல் கிளினிக்கை இயக்குவோம். மேலும் தேவைப்பட்டால் 24 மணி நேரமும் வார இறுதி நாட்களிலும் விடுமுறை நாட்களிலும் செயல்பட முடியும் என்றும் கூறியுள்ளது. இந்த மொபைல் கிளினிக்கில் 2 பரிசோதனை அறைகள், 2 எக்ஸ்ரே அறைகள், 1 இரத்த சேகரிப்பு அறைகள், மொத்தம் 12 சேர்கள் கொண்ட 2 காத்திருப்பு பகுதிகள் உள்ளது. அத்துடன் ஒரு நபருக்கு பதிவு தொடங்கி பரிசோதனை, இரத்த சேகரிப்பு மற்றும் எக்ஸ்ரே என முழு பரிசோதனைக்கும் வெறும் 15 முதல் 30 நிமிடங்கள் எடுக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் சில நபர்கள் ஹெப்படைட்டிஸ் தடுப்பூசி எடுக்க வேண்டியிருக்கலாம் என்றும், இது 3 டோஸ்களில் கொடுக்கப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் டோஸ் அதே நாளிலும் அடுத்தடுத்த டோஸ்கள் பிந்தைய தேதிகளிலும் கொடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதேபோல மருத்துவ ஸ்கிரீனிங் எடுத்துக்கொண்ட நபர்கள் தங்கள் முடிவுகளை எடுக்க மொபைல் கிளினிக்கிற்கு திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் அவை அடையாளம், குடியுரிமை, சுங்கம் மற்றும் துறைமுக அதிகார சபைக்கான பெடரல் ஆடையத்தால் இயக்கப்படும் ஆன்லைன் நெட்வொர்க்கில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கமான விசா ஸ்கிரீனிங்கு கூடுதலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மையங்களில் ஃபாஸ்ட்ராக் மற்றும் பிரீமியம் ஸ்கிரீனிங் சேவைகளும் வழங்கப்படுகிறது. மொபைல் விசா ஸ்கிரீனிங் கிளினிக்கை முன்பதிவு செய்ய ஆர்வமுள்ள நபர்கள் மொபைல் விசா ஸ்கிரீனிங் @shekha.aeக்கு மின்னஞ்சல் அனுப்பலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விசா ஸ்கிரீனிங் மேற்கொள்ள உள்ள தனிப்பட்ட நபர்கள் புதியதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ஷேகா விசா ஸ்கிரீனிங் அப்ளிகேஷன் மூலம் அப்பாயின்மெண்ட்களை முன்பதிவு செய்யலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. அமீரகத்தில் கடந்த திங்கட்கிழமை அபுதாபியின் கலிதியா பகுதியில் ஒரு உணவகத்தில் எரிவாயு சிலிண்டர் வெடித்ததில் உயிரிழந்த இந்திய நாட்டவரின் உடலை தாயகம் கொண்டுவர இந்திய தூதரக அதிகாரிகள் இங்குள்ள உள்ளூர் அதிகாரிகளுடன் இணைந்து பணியாற்றி வருகிறார்கள். திங்கட்கிழமை பிற்பகல் உணவகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரு இந்தியர் மற்றும் ஒரு பாகிஸ்தானியர் ஆகிய இருவரும் உயிரிழந்துள்ளார்கள். மேலும் இந்த விபத்தில் 106 இந்தியர்கள் உட்பட 120 பேர் படுகாயமடைந்துள்ளார்கள். இந்த அதிகாரபூர்வ தகவலை நேற்று சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இறந்தவர்களின் சடலங்களை அவர்களது சொந்த நாட்டிற்கு திருப்பி அனுப்புவதற்காக இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாட்டு தூதரகங்கள் உள்ளூர் அதிகாரிகளுடன் இணைந்து பணியாற்றி வருகிறது. அதேபோல தாய்நாட்டில் உள்ள இறந்தவர்களின் சொந்தங்களுடன் தூதரக அதிகாரிகள் தொடர்பு கொண்டு வேண்டிய உதவிகளை செய்து வருகிறார்கள். அமீரக அதிகாரிகள் அளித்த தகவலின்படி ஷேக் கலிஃபா மெடிக்கல் சிட்டி, NMC மீடியோ கேர், லைஃப் லைன் மெடி கிளினிக் மற்றும் கிளீவ்லேண்ட் ஆகிய மருத்துவமனைகளில் காயமடைந்தவர்களுக்கு அவசர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தூதரகங்கள் கூறியுள்ளது. இந்த நிலையில் இறந்த இந்தியரின் உடல் விரைவில் தாயகம் கொண்டு செல்லப்படும் என்றும், அதற்கான பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது என்று துபாயில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. துபாயில் இன்று மே 27 முதல் மே 29 வரை 3 நாட்கள் சூப்பர் சேலின் போது வாடிக்கையாளர்கள் பல பரிசுகள் மற்றும் கேஷ்பேக் சலுகைகளை பெற வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துபாய் ஃபெஸ்டிவல் சிட்டி மாலில் 1000 திராம்ஸ் அல்லது அதற்கு மேல் பொருட்கள் வாங்கும் வாடிக்கையாளர்கள் தங்கள் கிஃப்ட் கார்டுகளில்
10% கேஷ்பேக்குகளை பெறுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் காலை 11 மணி முதல் நண்பகல் வரை அல்லது இரவு 10 மணி முதல் 11 மணி வரை ஷாப்பிங் செய்யும் போது அனைத்து பர்ச்சேஸ்களுக்கும் வாடிக்கையாளர்கள் 20% கேஷ்பேக்கை பெறுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த 3 நாட்களில் தினமும் நடக்கும் டெய்லி டிராவில் கலந்து கொண்டால் வாடிக்கையாளர்கள் ஹிப்ட் கார்டுகளில் 2500 திராம்ஸ் வரை வெல்ல வாய்ப்புள்ளது. 3ஆம் நாள் முடிவில் 30 வெற்றியாளர்கள் இந்த பரிசை பெறுவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கத்தில் உள்ள 1 திராம்ஸ் ஆனது இந்திய மதிப்பிற்கு இன்றைய நிலவரப்படி 21 ரூபாய். அமெரிக்கத்தில் உள்ள 1 திராம்ஸ் ஆனது ஸ்ரீலங்கா மதிப்பிற்கு 97.90 ரூபாய் இருக்கிறது. அமெரிக்கத்தில் 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலையானது 210 திராம்ஸ் 75 ஃபில்ஸாக இருக்கிறது. அதேபோல் அமெரிக்கத்தில் 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலையானது 224 திராம்ஸ் 50 ஃபில்ஸாக இருக்கிறது. அமெரிக்கத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதியதாக 395 பேருக்கு COVID-19 விளக்குகள் பதிவாகியுள்ளது. இங்கு மொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 9,06,236 இருக்கிறது. இன்று மட்டும் புதியதாக 334 பேர் குணமடைந்து வீட்டிற்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் இங்கு மொத்தமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 889,943 இருக்கிறது. இன்று மட்டும் புதியதாக யாரும் மரணமடையவில்லை என்றும் இங்கு மொத்தமாக மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 2,302 இருக்கிறது என்று அமெரிக்கத்தில் உள்ள பொது சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. துபாய் சர்வதேச விமான நிலையத்தில் வடக்கு ஓடுபாதை மூடப்பட்டு 2 வாரங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. இதன் விளைவாக துபாய் வேர்ல்டு சென்டருக்கு பல விமானங்களும் திருப்பிவிடப்பட்டது. இதன் காரணமாக விமான நிலையங்களின் ஆப்ரேட்டர் 2 விமான நிலையங்களுக்கு இடையில் பல போக்குவரத்து சேவைகளை அனைத்து பயணிகளுக்கும் வழங்குவதாக அறிவித்துள்ளது. அதன்படி பல்வேறு பயணிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கும் போக்குவரத்து சலுகைகளும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சொந்த வாகனங்களில் வருபவர்களுக்கு துபாய் வேர்ல்டு சென்டரில் 2,500 கார்கள் வரை இலவசமாக பார்க்கிங் செய்வதற்கான வசதி செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல துபாய் ஏர்போர்ட் ஆனது, அதாவது துபாய் சர்வதேச விமான நிலையம் மற்றும் துபாய் வேர்ல்டு சென்டரின் அனைத்து டெர்மினல்களுக்கும் இடையே இலவச பேருந்து சேவையானது ஒவ்வொரு 30 நிமிடங்களுக்கும் 24 மணி நேர சேவைகளை வழங்குகிறது என்றும் கூறப்பட்டுள்ளது. இது பயணிகளுக்கு தடையற்ற போக்குவரத்து அனுபவத்தை உறுதி செய்துள்ளது. அதேபோல துபாய் டாக்ஸி கார்ப்பரேஷன் ஆனது விமான நிலைய வாடிக்கையாளர்களுக்கு துபாய் வேர்ல்டு சென்டரிலிருந்து தொடங்கும் எந்த ஒரு பயணத்திற்கும் குறைந்தபட்ச கட்டணங்களை நீக்கும் என்று தெரிவித்துள்ளது. அதேபோல உபர் கார் சேவை மூலம் பயணம் செய்பவர்கள் அப்ளிகேஷன் மூலம் காரை முன்பதிவு செய்யும் போது துபாய் வேர்ல்டு சென்டர் 2022 மேற்கோள் காட்டி தள்ளுபடி சலுகைகளை அனுபவிக்க முடியும் என்றும் கூறியுள்ளது. அதேபோல செலவு குறைந்த வகையில் பயணிகளுக்கு போக்குவரத்து விருப்பத்தை வழங்கும் வகையில் துபாய் வேர்ல்டு சென்டரிலிருந்து N55 மற்றும் F55 ஆகிய பேருந்து வழித்தடங்களில் ஆர்டிஏ தொடர்ந்து பேருந்துகளை இயக்கி வருகிறது. மேலும் மே 9 முதல் ஜூன் 22 வரை 45 நாட்களுக்கு மூடப்படும் காலம் முழுவதும் துபாய் விமான நிலையங்களிலிருந்து அனைத்து பயணிகளும் தங்கள் புறப்படும் விமான நிலையத்திற்கு செல்வதற்கு முன்பு தங்கள் விமான தகவலை கவனமாக சரிபார்க்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.